இன்னைக்கு பேலியோ ஸ்டைலில் வெஜ் ஸ்டஃப்டு ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒன் பேன் மீல், இதை மட்டும் சாப்பிட்டா போதும். பேலியோ டயட்டில் இருக்கிறத விட பேலியோ டயட்டுக்கு சமைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். பாதி நேரம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சே வீணாக போயிடும். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக எக்கில் வெஜ் ஸ்டஃப்டு ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். மூணு முட்டை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொடை மிளகாய், சின்னதாக ஒரு வெங்காயம், சீஸ் துருவி போட போகிறோம், பட்டர், பன்னீர், மஷ்ரூம், உப்பு, மிளகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொடை மிளகாய், மஷ்ரூம், பன்னீர், இதையெல்லாம் சின்னதாக வெட்டி வச்சுக்கிறோம். ஸ்டவ்வை பற்ற வைக்கிறோம், பேனை வைக்கிறோம், நல்லா காஞ்சிடுச்சு, சிம்மில் வச்சுக்கோங்க, பட்டர் தீஞ்சிடும், பட்டர் போடுறோம், ஆனியன் அதில் போடுறோம், ஆனியன் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறோம். ஆம்லெட்டுக்கு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் தேவையில்லை. பொடி மாசுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப வதக்க வேண்டியது இருக்கும். ஆம்லெட்டுக்கு லைட்டாக வதக்கினாலே போதும். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறமா கொடை மிளகாவையும் மஷ்ரூமையும் சேர்த்தே போடலாம். ரெண்டும் ஒரே டைம் தான் எடுக்கும் வதங்க. இப்போ பன்னீர் போடுறோம், கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம், சிம்மில் வச்சுக்கோங்க, தீஞ்சிரும். பன்னீர் ஃப்ரை பண்ணி கூட போடலாம். சும்மா ஒரு பேனில் லைட்டாக பட்டர் போட்டு மசாலா எதுவும் போடாமல் ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். சால்ட் போடுறோம், அப்புறம் பெப்பர் போடுறோம். ஸோ பெப்பர் வேணுன்ற அளவுக்கு போட்டுக்குங்க. ஸ்டஃப்பிங்க்கு தேவையான வெஜிடபிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆம்லெட்டுக்கு தேவையான முட்டையை ரெடி பண்ணலாம். முட்டையை உடச்சி ஊற்றுறோம். மிளகு, உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணுறோம். நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணிங்கன்னா பஃபியாக வரும். ஸ்டஃபிங்க்கு தேவையான வெஜிடபிள் ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆம்லெட்டை போடலாம். ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பேனை வைக்கிறோம், பட்டர் கொஞ்சம் போடுறோம். மொத்தமாகவே நான் ஒரு ஸ்பூன் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாதி எக்கு ஊற்றிக்கிறோம். சிம்மில் வைங்க, இல்லை பர்ன் ஆகிடும். அதுக்கு மேலே சீஸ் போடுங்க ஒரு லேயர். இது நல்லாயிருக்கும் லேயர் லேயராக. ஸோ இப்போ பரவலா ரெடி பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸை அதில் போட்டுக்கோங்க.
இப்போ இது மேலே மறுபடியும் சீஸ் போடுங்க. இப்போ மிச்சம் வச்சுருக்க எக்கை அது மேலே இன்னொரு லேயர் போடுறோம். ஆம்லெட் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு பக்கம் வேக வைக்க போகிறேன். ஸோ சுவையான பாலியோ ஸ்டைல் வெஜிடபிள் ஸ்டஃப்டு ஆம்லெட் ரெடி. இது இது ஃபுல்லாக ஒரு மீல், ஒரு ஆளுக்கு ஃபுல் ஒரு மீலாக வரும். புதினா சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா புதினா சட்னி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம சிக்கன் ஃபிஷ் கூட வச்சு பண்ணலாம். நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதை எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் பேலியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.